மாறி வரும் இந்த நவீன வாழ்க்கை முறையால நம்ம பன்னாட்டு உணவுப் பொருள் நம்ம மரபு சார்ந்த உணவுப் பொருளான நிலக்கடலை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைவிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நிலக்கடலை எண்ணெய் கூட முற்றிலும் மறந்து போய் இன்னைக்கு புதிய உருவமாக ரீஃபைண்ட் ஆயில நம்ம பயன்படுத்திட்டு வரோம். நாம அனைவரும் நிலக்கடலை சாப்பிடுவதால கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும்னு நம்ம பலரும் தவறான கருத்துக்கள் நிலவி கொண்டு வருகிறது. ஆனா அது உண்மை அல்ல. நமது உடல்ல தீய கொழுப்பை கரைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகரிக்க செய்ய உதவுகிறது நிலக்கடலை. பாதாமை விட நிலக்கடலை தான் நன்மை செய்யும் கொழுப்பு அதிகமா இருக்கு. நாம பாதாம், பிஸ்தா, முந்திரினு சாப்பிட்டுட்டு வரோம். ஆனா நிலக்கடலை தான் அதிகமான சத்துக்கள் இருக்கு. இதனை ஏழையுடைய முந்திரின்னு சொல்லி அழைக்கலாம். இந்த மணிலாவை நம்ம பல பெயர்ல அழைக்கலாம். வெவ்வேறு ஊர்கள்ல வெவ்வேறு பெயர்கள்ல சொல்றாங்க. வேர்க்கடலை, கச்சான், கலாக்கா, மல்லாட்டை அப்படின்னு சொல்லி வெவ்வேறு பெயர்கள்ல அந்தந்த ஊர்லயும் அந்தந்த பெயர்ல அழைக்கிறாங்க. நிலக்கடலை நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன் சத்து கிடைக்க உதவி செய்யுது. இதனுடைய பூர்வீக நாடு வந்து தென் அமெரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலக்கடலைய நாம அவிச்சோ அல்லது வறுத்தோ வெள்ளப்பாகுடன் சேர்த்தும் உண்ணலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்திக்கு பிடித்தமான உணவு இந்த நிலக்கடலை. இந்த நிலக்கடலையால என்னென்ன நோயெல்லாம் நம்ம தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா அந்த ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிலக்கடலை பாத்தீங்கன்னா இதய வால்வுகளை சரி செய்து பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. மாங்கனீசு, கால்சியம் நிறைந்த சத்துக்களும் நமது உடலுக்கு கிடைக்க வழி செய்கிறது. நிலக்கடலையில இருக்கிற பாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நோயிலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. முக்கியமான விஷயம், நம்ம என்னைக்கு இளமையா இருக்கிறதுக்கு இந்த நிலக்கடலை ரொம்பவே உதவி செய்யுது. நிலக்கடையில இருக்க தாமிரம் துத்தனாகும் தீமை செய்யும் கொழுப்பலாத்தி கரைச்சி நன்மை செய்யற நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்ய உதவுகிறது. ஒமேகா 3 சத்தானது உடலின் நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்க செய்யுது. பெண்களுடைய ஹார்மோன் வளர்ச்சி சீராக்கி மார்பக கட்டி ஏற்படுவதையும் தடுக்கிறது. மணிலாவில் பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்பு, வைட்டமின் ஆகிய அனைத்து சத்துக்களும் நிறைந்துள்ளது. ஒரு நாளைக்கு நாம 30 கிராம் அளவுக்கு நிலக்கடலை சாப்பிட்டு வந்தா பித்த பையில கல் உருவாவதையும் நாம் தடுக்கலாம். உடல் எடை அதிகமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிலக்கடலைய தாராளமா சாப்பிடலாம். நிலக்கடலை சாப்பிடுவதால் செரோட்டோனின் அமிலம் மூளைக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துமாம். இதுல விட்டமின் 3 நியாசின் காணப்படுகிறது. நாம் என்றுமே இளமையாக இருக்க அனைவரும் நிலக்கடலை சாப்பிடுவோம். நிலக்கடையில போலிக் ஆசிட் அமிலம் இருப்பதனால இனப்பெருக்கம் விரைவா நடக்குது. பெண்கள் கர்ப்பப்பை சீராகவும் கர்ப்பப்பை கட்டி நீர் கட்டிகள் முதலானவை ஏற்படாமல் தடுக்க உதவி செய்கிறது. ஒரு 100 கிராம் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. அதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, நார்ச்சத்து, கரையும் கொழுப்பு, புரதம், ரிப்டோனின், த்ரியோனின், ஐசோலூசின், லூசின், லைசின், குளுட்டானின், கிளைசின், விட்டமின் B1, B2, B3, B5, B6, விட்டமின் C, கால்சியம், காப்பர், இரும்பு, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாக சத்து, தண்ணீர் சத்து, இவ்வளவு சத்துக்கள் இந்த நிலக்கடலை இருக்கு. இப்படிப்பட்ட நிலக்கடலைய நமது பாரம்பரிய மரபு சார்ந்த நிலக்கடலைய என்றும் நாம் அழியாமல் காப்போம். நன்றி, வணக்கம்.